நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் புதுடெல்லியை சேர்ந்தவர் தான் ஜெய் பகவான் இவருடைய மகன் ரவிக்கு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சகுந்தலா என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்தது திருமணமான சில மாதங்களிலேயே ரவியை காணவில்லை அவர் தந்தை ஜெய் பகவான் அப்போது போலீசிலும் போராடித்தார் போலீசாரின் விசாரணையில் எந்த தகவலும் கிடைக்காததால் வேதனையடைந்த ஜெய் பகவான் உயர்நீதிமன்றத்தை நாடிய நிலையில் இந்த வழக்கு குற்றப்பிரிவு போலீசார் விசாரிக்க உத்தரவிடப்பட்டது இதன் பின்னர் விசாரணை சூடிபிடித்த நிலையில் ரவி காணாமல் போனதும் அவரது மனைவியான சகுந்தலா வேறு திருமணம் செய்ததும் தெரியவந்தது இதையடுத்து சகுந்தலா மற்றும் அவருடைய கணவரான கமலிடம் விசாரணை நடத்தப்பட்டு எந்த தகவலும் கிடைக்கவில்லை இதனிடையே தான் சகுந்தலாவின் விருப்பத்தை மீறி அவர் ரவிக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டதும் போலீசாருக்கு தெரியவந்தது மேலும் திருமணத்துக்கு முன்னர் கமல் என்பவரை சகுந்தலா காதலித்தும் வந்துள்ளார் திருமணமான ஒரு வாரத்திலேயே சகோதரி வீட்டுக்கு செல்ல வேண்டும் என ரவியை சகுந்தலா அழைத்து சென்ற நிலையில்தான் அவர் மாயமாகியுள்ளார் இதன் பின்னர் நடத்தப்பட்ட தீவிர விசாரணையில் சகுந்தலா அவரது காதலான கமல் மற்றும் அவருடைய நண்பர் ஒருவர் மூவரும் ரவியை கொலை செய்து கொலை செய்தது திட்டம் தீட்டியதும் தெரியவந்தது போலீசார் கூறுகையில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு சகுந்தலா வேறொருவரை மணந்தார் சகுந்தலா அவரது இரண்டாவது கணவரான கமல் ஆகியோருக்கு உண்மை கண்டறியும் சோதனை நடத்தப்பட்டது ஆனால் இந்த சோதனையில் மூவருமே சிக்கவில்லை அதன் பின்னர் நடத்தப்பட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில்தான் கமல் சிக்கிக் கொண்டார் ஆனால் மாட்டிக்கொள்வதை தவிர்க்க அவர் தலைமறைவானார் இந்நிலையில் தான் கடந்த இருபத்தி ஏழாம் தேதியன்று கமலை கைது செய்தபோது போது திடுக்கிடும் தகவல் அவரை தெரிவித்தார் அதாவது ரவியை கொலை செய்தால் கமலுடன் சேர்ந்து வாழ முடியும் என சகுந்தலா நினைத்தார் அதன்படி சகோதரி வீட்டிற்கு செல்ல வேண்டும் என கூறிய சகுந்தலா ரவியுடன் கமலை காரிலும் அழைத்துச் சென்றார் அப்போது கமல் தான் வைத்திருந்த கயிற்றால் ரவியின் கழுத்தை நெரித்து கொலையும் செய்துள்ளார் கமலின் கார் ஓட்டுநர் கணேஷ் இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்துள்ளார் இதற்காக அவருக்கு எழுபதாயிரம் பணம் கொடுக்கப்பட்டது இதையடுத்து ரவியின் உடல் அங்குள்ள ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் புதைக்கப்பட்டது தற்போது ரவியின் சடலத்தின் எலும்புக்கூடுகளை துண்டு துண்டாக கைப்பற்றியுள்ளனர் கமல் மற்றும் கணேஷ் கைது செய்யப்பட்ட நிலையில் கர்ப்பமாக இருக்கும் சகுந்தலையாவும் தேடி வருகிறோம் என்று போலீசார் தரப்பிலிருந்து தகவலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது